Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நியூபோர்ட்ல ஒன் ஆஃப் த மேன்ஷன்ஸ் வந்து மார்பல் ஹவுஸ். அதுதான் நாங்கள் பார்க்க வந்திருக்கோம். ஸோ இந்த மேன்ஷனில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மிஸ்டர் வாண்டர்பில்ட் அண்ட் மிஸ்ஸஸ் வாண்டர்பில்ட்டோட சம்மர் ஹவுஸ்ன்னு சொல்கிறாங்க இதெல்லாம். ஸோ இது மெயின்லி மிஸ்ஸஸ் வாண்டர்பில்ட்டுன்னு ஒரு பெரிய பணக்காரர் அந்த காலத்தில் இருந்திருக்காங்க கில்டட் ஏஜ் டைமில். ஸோ இதுதான் அவங்க அந்த மார்பல் ஹவுஸோட என்ட்ரன்ஸ். ப்ளஸ் ஃபர்ஸ்டே வந்து டைனிங் ரூம் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கிடெக்சருமே அவ்வளோ சூப்பராக செஞ்சு வச்சிருக்காங்க. மேலே சீலிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. நம்ம என்டர் ஆகும்போதே நம்ம கிட்ட வந்து ஒரு ஜெராக்ஸ் காப்பி மாதிரி ஒன்று கொடுத்துருவாங்க. நம்ம என்னென்ன ரூம் விசிட் பண்ண போகிறோம், அதோட ஹிஸ்ட்ரி பேக்ரவுண்ட்லாம் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஸோ அதை நம்ம படிச்சுக்கிட்டே போகலாம். இல்லைன்னா வாய்ஸ் ரெக்கார்ட் ஒன்று இருக்கும், அந்த ஆப் மூலமாக நம்ம வந்து கேட்டுக்கிட்டு போயிட்டு இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது அவங்களோட லைப்ரரி. ஸோ இந்த லைப்ரரியாகட்டோ இருக்கட்டும், இல்லை நிறைய ரூம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் பேசிக்காக ஃப்ரான்ஸ்லேருந்து வந்தவங்க. ஸோ இங்கே வந்து ஆயில் ஸ்டீல் இந்த பிஸ்னஸ்லாம் அந்த டைமில் வந்து இண்டஸ்ட்ரியல் எரா வந்து பூம் அப் ஆயிட்டு இருந்தது. ஸோ அந்த டைமில் தான் வந்து அவங்க இந்த மாதிரி ஒரு மேன்ஷன்ஸ் நிறைய காசு இருந்ததுனால மேன்ஷன்ஸ்லாம் செட்டப் பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து ஃப்ரெஞ்சு ஸ்டைலில் தான் பண்ணியிருந்தாங்க. இந்த பர்டிகுலர் ரூம் பார்த்திங்கன்னா 22 கேரட் கோல்டாலேயே செஞ்ச ரூமு போல் இருக்குது. ஸோ இந்த வாலில் இருக்கிற எல்லா ஆர்கிடெக்சர் டிசைன்ஸ் எல்லாமே 22 கேரட் கோல்டில் வந்து செஞ்சது. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டேர்கேஸ் வழியாகவே வந்து மேலே போகலாம். ஃபஸ்ட் ஃப்ளோருக்கும் வந்து டூர் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேர்கேஸ்க்கு ஒரு சைடில் வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் வாண்டர்பில்ட்க்கு ஸ்டடி ரூம்ஸ் இருந்துச்சு, ப்ரைவேட் ஸ்டடி ரூம்ஸ். இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இது இந்த ரூம் வந்து அவங்களோட மொமெண்டம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அவர் வந்து ஒரு யாச் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருந்தார் அந்த டைமில். ஸோ அவர் வேர்ல்டு வார்லலாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. அந்த டைமில் அவர் என்னென்னலாம் அவார்ட்ஸ் வின் பண்ணாரோ அதுக்காகவே ஸ்பெஷலாக இந்த ரூமை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலி அவங்களோட கிட்ஸோட பெட்ரூம்ஸாக இருந்தது. அந்த ரெண்டு ரூமை கொலாஜ் பண்ணி ஒரு பெரிய ரூமாக வந்து ஜஸ்ட் அவங்களோட ட்ராஃபீஸை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக வந்து இந்த ரூம் செட்டப் வந்து வச்சுருக்காங்க. இந்த ட்ராஃபீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1922 அண்ட் ஏர்லி 1940s வரைக்கும் அவர் வின் பண்ண ரேசஸ் எல்லாத்துலேயுமே இருந்த வந்த ட்ராஃபீஸ் தான். அமெரிக்கா கப்பே 3 times வின் பண்ணியிருக்காரு 1930, 1934 and 1937. இது வந்து மிஸ்ஸஸ் வாண்டர்பில்ட் அண்ட் அவங்களோட 3 kidsோட சம்மர் ஹவுஸ். இப்போ நம்ம எப்படி ஈஸியாக இருக்குது வெக்கேஷன்லாம் போகிறோமோ அந்த மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து இது பீச் ஃபேஸிங்கில் இருக்கும். ஸோ இங்கே வந்து அவங்களோட லக்ஸுரியஸான டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காகவே இந்த மாதிரி ஒரு லக்ஸுரியஸான லைஃப் ஸ்டைல் வந்து அந்த டைமில் வந்து கட்டி வச்சுருக்காங்க. ஸோ மிஸ்ஸஸ் வாண்டர்பில்ட்டோட ரூமுமே பார்த்திங்கன்னா சூப்பர் லக்ஸுரியஸாக தான் இருக்கும். அங்கேயுமே கோல்டு சில்வர் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் வந்து பெட் சீலிங்ஸ் எல்லாமே வந்து அவங்க கட்டி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி சீலிங்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து அவங்க ஆர்ட்டை வந்து ரொம்ப விரும்புகிறவங்க. ஸோ அந்த மாதிரி இது தான் வந்து நிறைய டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்கல்னரி இது வந்து பட்லர் அந்த காலத்தில் வந்து கிச்சன் யூஸ் பண்ணுறாங்கன்னா இங்கே தான் வந்து மீட் எல்லாமே கட் பண்ணி இவங்க கிட்டேருந்து தான் ப்ராசஸ் பண்ணி அது வந்து மேலே அவங்களோட டைனிங் ரூம்க்காக போகும். அது வந்து தனியாகவே கீழே தான் வச்சுருந்தாங்க இந்த மார்பல் ஹவுஸில். ஸோ மேலே வந்து ஃபயர்லாம் எதுவுமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கீழே வந்து கோல் ஃபயர்ஸ் தான் மேக் பண்ணி அயன் இது எல்லாமே அயன் ஸ்டவ்ஸில் வச்சு அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க. நிறைய ரூம்ஸ் வந்து ஆக்சுவலி பூட்டி இருந்தது, அங்கே க்ளோஸ்டாக இருந்தது பப்ளிக்கு. ஸோ இது வந்து மார்பல் ஹவுஸ்க்கு பின்னாடியே சைனீஸ் டீ ஹவுஸ்னு ஒன்று இருந்தது. மிஸ்ஸஸ் வாண்டர்பில்ட் வந்து அந்த டீ வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க அந்த டைமில் சொல்லிட்டு அவங்க இது மாதிரி ஒரு பில்டிங் வந்து அங்கே கட்டி வச்சுருந்தாங்க அவங்க ஹவுஸுக்கு பின்னாடியே. போகிற காலத்தில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா அது ஒரு ரெஸ்டாரண்ட்டாக மாற்றிட்டாங்க. இந்த மார்பல் ஹவுஸ் எல்லாமே அமெரிக்க ப்ரிசர்வேஷன் சொசைட்டிக்கு வந்து எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ அமெரிக்கன் கவர்மெண்ட் தான் அதை ஓவர்டேக் பண்ணியிருக்கு. அதெல்லாம் விசிட் பண்ணிவிட்டு நாங்கள் வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்துலேயே வந்து ஒரு இந்தியன் கடை பார்த்தோம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே ஃபுல்லாகவே நம்ம இந்தியன்ஸ் யூஸ் பண்ணுற ஸ்டாச்சூஸ், இயர்ரிங்ஸ், ரிங்ஸ், அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸஸ் இது எல்லாமே இருந்தது. ஸோ உள்ளே வந்து கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு எங்களுக்கு எதாவது தேவையானு சொல்லிவிட்டு நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். நாங்கள் பெருசாக எதுவும் ஷாப்பிங் பண்ணலை. ஸ்டில் உள்ளே சுற்றி பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருந்தது, அதனால் சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம்.
இது பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அந்த கடை ஓனர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது சொன்னார், சில பொருள் வந்து தில்லி, நேபாள் இங்கேருந்தெல்லாம் தான் இம்போர்ட் பண்ணுறாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அவங்க. ஸோ அங்கேருந்து தான் எல்லா பொருளும் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க. இந்த நியூயார்க் சிட்டிக்குள்ளே இந்த மாதிரி ஒரு கடை பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பார்த்துட்டு நாங்கள் ஆல்மோஸ்ட் ஹோட்டல் ரிட்டர்ன் ஆகும்போது பார்த்திங்கன்னா டின்னர் டைமே ஆகிடுச்சு. ஸோ சிப்போட்லே ரெஸ்டாரண்ட்டு வந்து நாங்கள் போயிருந்தோம். இங்கே வந்து சிப்போட்லே பவுல் வந்து வாங்கிக்கலாம், பாப்பாவுக்கு வந்து கிட்ஸ் பவுல் வந்து வாங்கிக்கலாம் சொல்லிட்டு தான் க்யூவில் நின்றுக்கிட்டு இருந்தோம். இது வந்து சிம்பிளான மெனுவாக தான் இருக்கும், ஜஸ்ட் நம்மளுக்கு தேவையான ஃபில்லிங்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். பவுல்னா அதில் கொஞ்சம் ரைஸு, சாலட், சிக்கன் பீசஸ்ஸு, ஸோ மயோனீஸு, அதுக்கப்புறம் வந்து அவகேடோ சல்சா வச்சு கொடுப்பாங்க நம்மளுக்கு. ஹோட்டல் ரீச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா எங்களோட பவுல் இப்படி தான் இருந்தது. பாப்பாவோட பவுலில் வந்து 3 பார்ட்டிஷன்ஸாக கொஞ்சம் ரைஸ், கொஞ்சம் சிக்கன், அப்புறமேட்டு அந்த டார்டிலாஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.